வில்சன் அவர்களிடம் இப்போ வந்து தனி பெரும்பான்மை இல்லை பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கட்டமாக இது நகர்றது எவ்வளவு தூரம் நம்ம வந்து நிதிஷையும் சந்திரபாபு நாயுடுவையும் இவர்கள் நம்பி பயணிக்கிறது அப்படிங்கிற சவால்கள்லாம் என்னென்ன இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலாக உடனே நீங்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருகிறது அப்போ அவங்க உறுதியாக என்டிஏ கூட்டணியுடன் பயணிக்க தயாராகி விட்டார்களா இப்போ அவங்களுடைய ஆதரவு

அப்போ இந்த கூட்டாட்சியை அத்தனை பேர் இன்னைக்கு கேள்வி கேட்டுருக்காங்க ஏன்னா அவர் மோடி அமைக்கிறார் இருக்காரு அப்ப என்ன இது விஷயம் மாநிலங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டாட்சி அமைக்கணும் அப்படின்றது நம்ம கனவு அது இன்றைக்கு மக்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார்கள் மோடியின் பிம்பம் உடைந்திருக்கிறதுனா ஆமாம் உடைந்திருக்கிறது மோடிக்கு மிகப்பெரிய தோல்வின்னா ஆமாம் தோல்வி ஆனால் என்னன்னா மோடிக்கு மக்கள் கொடுத்த தோல்வி வந்து நீங்க ஆட்சி அமைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு கொடுக்கல அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாங்க மக்கள் காங்கிரஸே இல்லாத நாடாகிடும் அப்படின்ற நிலைமையில் கிடையாது கிடையாது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற கட்சி எதிர்காலத்தில் ஆளப்போகிற கட்சி நம்ம ஆண்ட கட்சி அதனால் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்போது ஒரு எச்சரிக்கையோடு மோடிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது வந்து நீங்க வந்து எதிர்கட்சிகளையும் அனுசரித்து போக வேண்டும் மாநில கட்சிகளையும் அனுசரித்து போக வேண்டும் கூட்டணி ஆட்சி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க

அப்ப அந்த கட்சிகள் எல்லாம் துரோகமா பண்ணிட்டாங்க ஆனா நிதிஷுக்கு முன் அனுபவம் இருக்கு இல்ல இல்ல எல்லாருக்கும் கூட இந்தியா கூட்டணியில இருந்து வெளியில வந்தாருக்கு முன் அனுபவம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கூட்டணியில அங்கம் வகித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் அரசாங்கத்துல ஒரே நாள்ல மாறுறாங்க முரசொலி மாறன் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் எந்த காரணத்துக்காக மாறினாங்கன்னு தெரியாது அந்த அந்த நேரத்துல அதே வந்து இதே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மாறி இருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம் எப்படின்னா குஜராத் கலவரம் அதை வைத்து மாறினாங்க அப்போ கூட மாறல ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சி மாறும்போது அப்போ காட்சி மாறும்பொழுது அவர் என்ன செய்யற இந்த கூட்டணிக்கு இல்லை அரசியலில் வந்து நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இதையும் கலைஞர் சொன்ன வார்த்தை தான் அதனால் அதை நம்ம வந்து நம்ப இப்போது சப்போஸ் இப்போ சொன்ன மாதிரி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துடுறாங்க அப்போ நம்பலாமா அப்போ அவங்க புனித அப்போ மட்டும் எப்படி நம்புவாங்க இன்றைக்கு அழைப்பு விடுத்துருக்குறாங்கல்ல நம்மளுக்கு வந்து அது ஒரு கன்ஃபார்மா தெரியாது நம்ம ஊடகங்களை வந்து செய்தி வச்சு தான் சொல்றோம் அழைப்பு விடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல பேச வேண்டும்னு திரும்ப அவர்கள் சொல்லிருக்கிறார் நிதிஷ் கிட்டயும் பேசுங்க சந்திரபாபு நாயுடு நம்ம இல்ல தமிழ்ல இல்லாதவர்கிட்ட ஏன் பேசுறீங்க அவர்தான் நம்பகத்தன்ல இல்லாத ஒரு அச்சே அவருகிட்ட எதுக்கு பேசுறீங்க அப்போ நம்ம கிட்ட வந்தா நம்பகத்தன்மையான ஒரு எதிர்வரிசையில இருந்தா நம்பகத்தன்மை அப்படின்ற மாதிரி நம்பகத்தன்மை அற்றவர் நம்பகத்தன்மை இல்லாதவர் இங்கிருல்ல இந்த பிரச்சனை இங்க பிரச்சனை என்னன்னா பாஜக வந்து கோலேஷன் கவர்ன்மெண்ட நம்புதாங்கறதுதான் பிரச்சனை இப்போ எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல ஒரு அழகு விஷயத்தை அழகா சொல்றார் டிடிபினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவும் சரி இல்ல இவர்களும் சரி பேசுவார்கள் அவர்கள் இணக்கமாக போகக்கூடியவர்கள் தான் இணக்கமாக யார் கூட போகக்கூடியவர்கள் ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்றத பார்த்துதான் இணக்கமா போவாங்கன்றாரு அப்ப பாஜக எப்படி பிராந்திய கட்சிகளை நடத்தி இருக்குன்னு ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல உங்களுக்கு கடந்த பத்து வருஷமா அந்த ஹிஸ்ட்ரிய வச்சுதான் இவர்கள் கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்தப் போகிறார்கள் கேள்வி வருது நம்ம கூட்டாட்சியை நம்ம என்னைக்குமே கேள்வி கேட்கல கூட்டாட்சி தான் ஒரு நாட்டை முன்னால எடுத்துட்டு போன்றது கடந்த முறையும் அந்த கூட்டம் இருந்தது அதே அனுபவி ரோஷ்குமார் சொல்றாரு என்ன நான் வந்து ஒருங்கிணைப்பாளர்

அரசியலில் வந்து நம்பகத்தன்மை அப்படின்றது கிடையாது வெற்றியின் லட்சியங்கள் தான் இது நிற்கும் அதுதான் மெயின்